லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு அவல் கிளெட் சொல்யூஷன்ஸ் ஃபார் சொட்டை விளருது அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இங்கே இங்கே விள ஆரம்பிக்கிறோம் இப்போ கொஞ்சம் நான் நிறைய பேருக்கு நடுவில் ஆரம்பிக்கிறது ஸோ தட் இஸ் வெரி சேட் ஆல்சோ ஒரு ஒரு முடியை விழும்போது பயமாக இருக்கும் ஐயோ இப்படி பண்ணி இப்படி பண்ணால் முடிய அப்படியே வருது ஸோ அது அதுக்கு என்னாவது ஹேர் ஷெட்டிங்கிறது நார்மல் ஃபஸ்ட் அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கணுன்னா ஒரு முடி மீதுட்டாலும் அவ்வளோதான் நாளைக்கே எனக்கு முடி போய்டும் சொட்டையாகிடும் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு இங்கே க்ரோத் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இங்கே முடி ஸ்கேப்ல நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் வரி பண்ண வேணாம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது முடியிலேருந்து நூறு முடி ஷெட் ஆகுறது வந்து இட்ஸ் நார்மல் ஒன்லி ஹேர் ஷெட்டிங் இட்ஸ் நாட் ஈவன் கால் ஹேர் ஃபால் ஸோ அது வந்து இட்ஸ் நார்மல் அது எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும் அது வந்துட்டு உலக நியதிங்கிற மாதிரி மனுஷனா பிறந்தா முடி விழதான் செய்யும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அது பெருசாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு முடி ரெண்டு முடி விழதான் போகுது பட் பால்டிங்றது கண்டிப்பாக ஜீன்ல வர்றதும் இருக்கு அப்பாவுக்கு இருக்கு தாத்தாக்கு இருக்கு பட் என்னன்னா அப்பாவுக்கு தாத்தாக்குலாம் லேட்டாக வந்துச்சு எனக்கு இப்பவே வந்துச்சு அதுதான் பட் அதையும் நம்ம தான் யோசிக்கணும் அதெல்லாம் வர வச்சது நம்ம தான் ஸோ வி க நாட் ஜஸ்ட் பிளேம் உனக்கு இருந்ததுனால தான் எனக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்கள உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க நம்ம அப்படி இருக்கோமா ஸ்டில் ஈட்டிங் லிக் லாட் ஆஃப் ஜங்ஸ் இருக்குது ஆயிலி ஃபுட்ஸ் அகெய்ன் ஸ்லீப் டூ மச் ஆஃப் நைட் ஒர்க் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை பேட்டர்ன் ரொம்ப அராட்டிக்காக இருக்குது அண்ட் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை தேர் இஸ் நோ வெஜிடபிள்ஸ் நோ ஃப்ரூட்ஸ் நோ நட்ஸ் இன் டு த டயட் ஸோ ஆப்வியஸாக முடி கொட்டை தான் செய்யும் நம்ம முடி நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு உர போடணும் அப்படியே வளருனா இட்ஸ் நாட் கோன் அ க்ரோ கண்டிப்பாக வளர போகிறது கிடையாது அண்ட் ஆப்வியஸ் என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஷர் இஸ் அகெயின் சம்திங் வி ஹாவ் டு ப்ளேம் கண்டிப்பாக நம்ம போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் வெயில் அண்ட் பொல்யூஷன் ஆல் தட் டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல் இல்லைன்னு சொல்ல பட் அகெய்ன் இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆயில் அப்ளிகேஷன் அகெய்ன் ஹேருக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி கோகனட் ஆயில் மோர் தேன் ஸ்கால்ப் ஏன்னா ஸ்கேப்ல போடும் சில பேருக்கு சி எல்லாருக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லலை சில பேருக்கு ஆக்னி வரும் சில பேருக்கு டேண்ட்ரஃப் வரும் ஸோ அதனால அவங்க போடுறத ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க பட் ஹேருக்கு தாராளமாக போடலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக என்ன வச்சுட்டு குளிக்கலாம் தப்பு கிடையாது இந்த ஓவர் நைட் விடுறது நிறைய சின்ன வயசில் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு ஹாஃப் டசன் எண்ணெயை மண்டையில் ஊற்றி போவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலன்னா பட் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் தட் இஸ் நாட்

ஸோ அண்ட் நம்ம ஹேருக்குன்னு பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலில் எதுவுமே ஆக்சுவலி இல்லை ஒட் எவர் வி ஆர் டூயிங் வந்து இட் இஸ் ஒன்லி உங்கள் பிளட் எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் பிஆர்பி உங்கள் முடியை எடுத்து உங்களுக்கே வைக்கிறது தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் இஸ் நத்திங் டூ ஆர்ட்டிஃபிஷியல் இட் ஜஸ்ட் இட்ஸ் அ ப்ராசஸ் அவ்வளோதானே தவிர ஏதோ வெளியிலேருந்து ஏதோ ஒன்று போடுறோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அண்ட் எஸ் தெர் ஆஃப் ஃபியூ மெடிக்கேட்டட் சீரம்ஸ் விச் யூ கேன் அப்ளை டு டேக் கேர் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்டர்லைன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது முடி கொட்டுதுன்னா வந்துட்டு நம்ம முடியை பற்றி தான் யோசிக்கிறோம் நம்ம வந்து நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கா நம்ம லெவல் அயர் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கா நம்மளுக்கு வந்து கால்சியம் கரெக்டாக இருக்கா ஜிங்க் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது கிடையாது ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு அண்ட் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏதாவது இருக்கா ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ரூல் அவுட் எதனால வருது ஏன் இது வர ஆரம்பிச்சுது ஓகே இது எல்லாமே இல்லைன்னு போது தான் வி புட்டுட் இன்ட்டு ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு பார்ட் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நம்மளுக்கு சரியாகுன்ற பட்சத்தில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே சரியாகுமே அதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டர்மா பிளீனிங் ஸோ டர்மா பிளீனிங் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் டர்மா ப்ளேனிங் சரிங்களா பட் அதை வந்து யூ ஹேவ் டு கெட் அ டன் வித் அ ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதில் இப்போ சில பேர் செல்ஃபாக பண்ணிப்பாங்க செல்ஃபாக உங்களால் பண்ணிக்க முடியுங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்காமல் நீங்கள் அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட் இங்கே பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபேஷியல் ஹேர்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ண போதான்னு கேட்டால் கிடையாது இது லேயர் ஆஃப் த அப்ப லேயர் ஆஃப் யூர் ஸ்கின்னையும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து ரிமூவ் பண்ணும் ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பிரைட்னஸ் உட உடனே ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நம்ம நார்மல் ஷேவர் யூஸ் பண்ணக்கூடாது தர் இஸ் எ ஸ்பெஷலைஸ் ஷேவர் ஃபார் தட் அதுதான் அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும் ஆர் தீன் கட் அண்ட் சம் மெஸ் கேன் ஹேப்பன் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூ யூ ஹாவ் டு யூஸ் அ ப்ராப்பர் ஷேவர் அதுக்கான இருக்கிற அந்த ப்ராப்பர் பிளேட் அண்ட் பெட்டர் டு கெட் இட் டன் வித் ப்ராப்பர் ஹேண்ட் ஓகே அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் வந்து த்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த பார்ட் ஒரு ட்ரெ த்ரெட்டிங் பண்ணுறது அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ் திருப்பியும் முடி வளரும் ஸோ இப்போ இந்த டர்மா பிளேனிங் பண்ணால் திருப்பியும் முடி வளரும் கண்டிப்பாக வளரும் ஓகே டெஃபினெட்லி வளரும் அண்ட் ஆல்சோ பீப்புள் ஸ்டார்ட் ஷேவிங் ஐஸ் இப்போ வந்து மென்க்கு எவ்வளோக்கு எவ்வளோக்களோ முடி வளருதோ அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கீழே விமனுக்கும் வளருது பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஒரு எனி திங் ஆஃப் தட்ஸ் அப்போ எப்படிபடி இப்போ வெரி ஓப்பன் ஆன் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த பிளேர் பட்சி ஷேர் பண்ணுறதே வந்து ஒரு வீடியோவெல்லாம் பண்ணிடுறேன் ஸோ டி திங்க் அபவுட் தேட் சி ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஷேவிங் ஃபார் ஃபேஸ் எனி டே ஏன்னா ஆவியஸாக உங்களோட ஸ்கின்னோட சர்ஃபேஸ் ஒரு பாயிண்டில் சேஞ்ச் ஆக போகுது நீங்கள் பண்ண 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 ரஃப் ஆக தான் போகுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ வில் ரியலைஸ் அட்டினோ இட்ஸ் பிகமிங் ரஃப் அப்படிங்கிறது அண்ட் சில பேருக்கு கொஞ்சம் பம்பி பம்பியாக சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சீன் அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே அண்ட்

அது எல்லாமும் வில் கெட் வென் யூ கோ கோர் லேஸ் ஹேர் ரிடக்ஷன் அண்ட் அகைன் ஒரு ரிமூவலோ கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ண இல்லை முடிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருப்பது நம்ம கிளாண்டை விட்டு நம்ம எடுத்தாதான் வந்துட்டு இஸ் ஸ்டாப் ஸோ தட் நாட் கோ டூயிங் அந்த ஃபாலிக்கலை டார்கெட் பண்ணி அந்த திக்காக இல்லாமல் தின்னாக வளர வைக்கிறது மட்டும்தான் கான்செப்ட் அண்ட் க்ரோத் கெட்ஸ் டிலேட் அப்வியஸ்லி ஸோ க்ரோத் கம்மியாகும் டிலே ஆகும் அண்ட் நீங்கள் இப்போ ஒன் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஷேவிங் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் முடியே வளரும் ஸோ அந்த டைமில் வினாற்றும் பண்ணிக்கலாம் ஒரு திரும்ப ஒரு செஷன் ஒரு லேசர் எடுத்துக்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அண்ட் இட்ஸ் நாட் கான் டார்கெட் எனி வேர் இன் யோர் பாடி உங்கள் ஸ்கின்ல பண்ணுறது உங்கள் ஸ்கின்லில் அந்த லேயர் வரைக்கும் தான் இருக்க போதே தவிரங்கிறது எங்கேயுமே டார்கெட் ஆக போகிறது கிடையாது எங்கேயுமே ட்ரான்ஸ்மிட் ஆக போகிறதுமே கிடையாது அண்ட் எஸ் பிக்மெண்டேஷனுக்குமே இப்போ லேசர் இருக்குது பிகோ லேசர்னு இருக்குது இண்டியாக் லேசர்னு இருக்குது ஸோ அது வந்துட்டு பிக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் பிரேக் இட் இன்ட்டு பார்ட்டிகல்ஸ் இ வாட்டுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுங்க ஸோ நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக எழும்பி சில பேருக்கு இருக்கும் கொஞ்சம் அவுட்டாக கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அதை டிஃப்ரெண்ட் பண்ண டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஸ்கின் டேக்குன்னு சொல்கிறதையுமே சில பேர் வார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் டேர்மினாலஜி ஆகிடுச்சி பட் வார்ட்டுங்கிறது டிப்பிக்கலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் உங்களால் சில பேரால் டக்குன்னு அதை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நிஜமாவே அது வார்ட்டாக இருக்கலாம் பட் சில பேருக்கு வந்து நார்மலாக ஆகிற ஒரு ஸ்கின் டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஸ்கின் டேக்குமே அந்த மாதிரி வெளியில் வந்து ப்ரொட்டூடாகிங்க நெக்கில் வர்றது அதெல்லாம் இருக்கும்